ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிநந்தினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்ருவாங்க இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறையவே இருக்குது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதே மாதிரி சப்பாத்தியில் நீங்கள் வச்சு சுற்றி சுருட்டி நீங்கள் கொடுத்துடலாம் பசங்களுக்கு அழகாக சாப்பிட்ருவாங்க முருங்கைக்கீரை இந்தளவுக்கு உங்களுக்கு கொழுந்தாக இருக்கணும் ரொம்ப முத்தனை கீரையாக இருக்கக்கூடாது ரொம்ப கொளுந்தாகவும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை உருவி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை உருவுறது ரொம்பவே சுலபமாக உருவிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குச்சாக இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருவிட்டு அதில் இருக்க சின்ன குச்சி இந்த மாதிரி திருப்பி வச்சு உருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிரும் இல்லைன்னா மொத்தமாக அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு குச்சி குச்சாக இருக்கும் சாப்பிடும்போது பல்லில் போய் மாட்டிடும் குச்சிங்கெல்லாம் இல்லைன்னா அதை தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி ஒரே வாட்டி நீங்கள் பொறுமையாக உருவி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்துடும் இதே மாதிரி எல்லா கீரியும் உருவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சுத்தமாக உருவியாச்சு இதில் ஒன்று ரெண்டு குச்சிங்க இருந்தாலும் அதை நம்ம சுத் உருவி எடுத்துடலாம் உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கீரையை நான் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் கடுகு சேர்த்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி போட்டிருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஜ மிளகா ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சேர்த்து அதிகமாக சேர்த்திக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்திடலாம் கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க முருங்கைக்கீரை ரொம்ப வே ரொம்ப நேரம் வேகணுங்கிறது அவசியமாம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா போதும் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா வதக்கி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம முட்டை சேர்த்திடலாம் இதில் நான் ஒரு ஆறு முட்டை சேர்த்திருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ முட்டை எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்திக்கலாம் இல்லை குறச்சி கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஆறு முட்டையை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இதை ரொம்பவே சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கீரையில் பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு கால் கப்பு தேங்காய் திருவள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவள்ளு இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்